என்ன விஷயம் சொல்லு. முதலாளி, எங்க கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்க இவங்க சொந்தக்காரவங்க ஆந்திரா சேர்ந்தவங்க, மாப்பிள்ள தியேட்டர்ல டிக்கெட் குடுக்கறவர் தானே, ஒரு ஷோ பாக்கணும்னா அடம் பிடிக்கிறாங்க. நம்ம தியேட்டர் பத்தி ஆந்திராவில ஓஹோன்னு பேசுறாங்களா? டேய் டேய், ரொம்ப ரீல் விடாதீங்கடா. நம்ம தியேட்டர் என்ன சாந்தியா இல்ல தேவி பேனலைஸா ஆந்திரா வரைக்கும் பேசுறதுக்கு? சின்ன சிறுசுங்க ஆசைப்படுது, ஒரு ஷோ போட்டு விடுப்போ. ஐயோ, நான் அதுக்கு சொல்ல முதலாளி, இப்ப கக்கோஸுக்கு தான் பினாயிலும் பிளீச்சிங் பவுடரும் போடுறோம். இவங்க சொந்தக்காரங்க ஒரு தடவை தியேட்டருக்கு வந்து போயிட்டாங்கன்னா தியேட்டர்ல இருந்து என் ரூம் வரைக்கும் போடணும். இவங்க முதலாளியே சொல்லிட்டாருல, இதுல நீங்க என்ன தலையிடுறது? முதலாளி இருக்கான்னு பாக்குறேன், இல்ல நாரி போயிரு. நாரி ஏற்கனவே நாருன்னுதான்டா இது. என்ன நீ ரொம்ப பேசுற? பெரிய மைசூர் மகாராஜா அகர்பத்தி குடும்பம் ஒரு தடவை தியேட்டருக்குள்ள வந்து போயிட்டாங்கன்னா ஜவ்வாது கமகமானு மணக்கம். ஹெல்த் இன்ஸ்பெக்டர் பார்த்தா லைசென்ஸ் கேன்சல் பண்ணிடுவான். இல்ல பாற, ஏதோ சொந்தக்காரங்க வராங்கன்னு ஆசைப்பட்டு கேக்குறான், ஒரு ஷோ போட்டு விடு போ. டேய், சொந்தக்காரங்க மட்டும் வராங்களா இல்ல வேற எதுவும் ஓட்டிட்டு வராங்களா? இல்ல இல்ல, சொந்தக்காரங்க தான் வராங்க. அவங்க வரும்போது படம் பளிச்சுன்னு தெரியணும். மிஷினை தொடச்சு வைங்க. முதல்ல உன் சொந்தக்காரங்களை தொடச்சு கொண்டு வா. நான் சோப்பு வாங்கி கொடுத்து வந்திருக்கேன். போ போ போ. பாற முதலாளி, கூட்டிட்டு வா. 50 வருஷத்துக்கு முன்னால வந்த ஊமை படம் இருக்குது, நான் போட்டு விடுறேன். டேய் வாங்க. என்னடா எப்படா மாமியார் வீடு வசதி? என்ன கேக்குறீங்க? நீங்க பாத்து கட்டி வச்சாலும் கட்டி வச்சீங்க. தேனோ விருந்துதான், நல்ல குடும்பம்னே. பொண்ணுக்கு தங்கமான மனசு. இப்ப எப்படி படிக்கலாம்? மாமியார் வீடு தானா? நீ மாமியார் வீட்டுக்கு போவா, அங்கேயே படு, அத நான் வேண்டான்னு சொல்ல. ஆனா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சத்தையை கட்டிட்டு குப்புறப்படுத்துறாத. ஏன்னா அன்னைக்குதான் அவங்க பண்ணி அடிக்கிறனால தெரியாம உன்ன பண்ணி நினைச்சு அடிச்சு குழம்பு வச்சு தின்ற போறாங்கடா. ஏய் நம்மாளு, அடடே வாங்க. பாத்தியாடா, எங்க மாமனாரு மில்லு கட்டுறாரு. ரைஸ் மில்லா இருக்க இருக்கட்டுமே, உன்னால பல்லே கட்ட முடியாது. டே, இந்த கண்ணாடிக்கு பின்னால ஒரு காதல் காவியமே அடங்கி இருக்கு. என்ன அது? கணவனே கண் கண்ட தெய்வம்னு கேள்விப்பட்டிருக்கியா? என் கண்ணு கெட்டு போயிட்டா அவ கண்ணு கெட்டு போய் அதனால பின்னால அவ லைஃப் பாதிச்சிருமா. இதத்தான் கண்ணதாசன் எழுதியிருக்காரு, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு. எனக்கு அமைஞ்சது இப்படி, உனக்கு அமைஞ்சது பினாயிலும் பிளீச்சிங் பவுடரும் தான். போ போடா. இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்த கண்ணதாசா, நீ வாழ்க. மாத்திரைய குடுத்துட்டேன், இன்னைக்கு இழுத்துக்கோ பறிச்சுக்கோன்னு கம்மா கரையிலே அலைய போறான். நல்லா தெரியட்டும். வேஷ்டிய கட்ட கூட சக்தி இல்லாம எல்லா சக்தியும் போயிருச்சு. ஐயோ, வணக்கம். பஞ்சாயத்து போர்ட்ல பைப்பு வச்சிருக்கானுங்க, அந்த புண்ணியவா நல்லா இருக்கட்டும். இனிமே கம்மா கரைக்கும் இதுக்கு நடக்க முடியாது. அம்மா, ஐயோ, ஏ வைத்தியா, ஒரு மாத்திரையை கொடுத்து குனிய வச்சிட்டியே. இரு, மீது ரெண்டு மாத்திரை இருக்கு, கொடுத்து உன்னை படுக்க வச்சிடறேன். பழனி, எனக்கு கண்ணாடி போட்டாத்தான் படிக்க வரும், கொஞ்சம் படிச்சு சொல்ல. மதுரைக்கு மாவாட்ட கலெக்டர் வந்தார். மாவாட்டருக்கு கலெக்டர் வந்தாரா? என்ன கலெக்டர் வேலை அவ்வளவு சீப்பா போச்சா? கொண்டா மாவட்ட கலெக்டர் வந்தார், உன்னை போய் படிக்க சொன்ன பாரு. நீ எல்லாம் தமிழ் படிச்சு இந்த நாடு உருப்பிட்ட மாதிரிதான். போய், இதுல பேரு பழனி வேற, போய் மொட்டை அடிச்சுக்கா. இவங்க ஒரு விவரம் இல்லாதவன இல்ல இவங்க. என்ன இவன் என்ன செஞ்சான் தெரியுமா? மாமியார வேணும்னு விட்டு விட்டான். மாமியார யாராவது வேணும்னு விட்டுவாங்களா ஐயா? வேணாம்லயா விட்டுவான். ஐயோ, இவன் வேற வந்துட்டானே, இவன் என்ன செய்ய போறானே தெரியலையே. உடம்பு பூரா தொந்தியா இருக்குமே. இப்ப வரே, இருக்கட்டும். வைத்தியரே வணக்கம். நீ வச்சுக்க. எழுபது பைசாவா? அப்படின்னா எனக்கு பால் கம்மியா, சக்கரை கம்மியா, டிக்காசன் கம்மியா ஒரு டீ கொடு. எனக்கு பால் சாஸ்தியா, டிக்காசன் சாஸ்தியா, சக்கரை சாஸ்தியா, ஒரு டீ போடு. வகுத்தவழி எப்படி இருக்கு? பரவாயில்ல. பரவாயில்லையா? என்ன டீ?
மீதி ரெண்டு மாத்திரை கொடுத்தேன், அது என்னாச்சு? வச்சிருக்கேனே. எங்க? பாக்கெட்ல. உடனே போட்டுரு. அப்படியா? கொஞ்சம் தண்ணி வேணுமே. தண்ணி தானே, நான் வாங்கி தரேன். கூடிமா கூடி. ரொம்ப நன்றி. இருக்கட்டும் இருக்கட்டும். வைத்தியர சாப்பிடுங்க. என்னப்பா சூட இல்ல? கொஞ்சம் கலக்கி குடிங்க. இப்ப எப்படி இருக்கு? கொஞ்ச நேரத்துல தெரியும். கொஞ்ச நேரத்துல என்ன? இப்ப வேதனை. என்ன கலக்குது? கொஞ்சம் கலக்கும். சூடு கம்மியா சாப்பிட்டுருக்கீங்களே. ஏண்டா ஒரு மாத்திரைய கொடுத்து என்ன ஒரு நாள் பூரா கம்மாக்கரையில இருக்க வச்சு இல்ல? இப்ப நான் ரெண்டு மாத்திரை போட்டிருக்கேன். ரெண்டு நாளைக்கு நீ கம்மாக்கரையில இரு. உரண்டா தண்ணி எடுத்துக்கிட்டு நீ பின்னாலேயே போய. இந்தாங்க இந்தாங்க 50 பைசா. டீ 70 பைசாங்க. நான் எல்லாமே கம்மியாத்தான் கேட்டேன், அதனால கம்மியாத்தான் கொடுத்துருக்கேன். யாரு அதிகமா கட்டாங்களோ அவங்ககிட்ட போய் வாங்கிக்கிறீங்க. அவர் கம்மா கடைக்கெல்லாம் போயிருக்காரு. நீயும் போயா? யோ வைத்தியா இல்லையா? அவர் எங்க நிக்கிறது? இந்த நேரம் ட்ரௌசரோட உட்காந்துருப்பாரு. ஒரு வாரத்துக்கு ஊரே நார போகுது. என்னது நாருது? என்ன தின்றுப்பா? மொச்சக்குட்டையா? அப்போ எங்க இந்த ஜவுள் தரைக்கண்ண காணாம? மிட்டாய் 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 ஜவு மிட்டாய் சக்கரை மிட்டாய் சீனி மிட்டாய் 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 என்ன மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன? ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம். மாமா 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 ஏமா ஏமா ஏமா. ராஜா கைய வச்சா ராங்கா போனதில்லே. உன்னை நம்பின தீலே பொட்டே வச்சு அம்மா தீலே மச்சன தீலே. மெதுவா மெதுவா தொடலாமா மேனியிலே கை படலாமா? நீ எங்க எங்கு தொட்டாலும் இனிமை, நீ என்ன செஞ்சாலும் புதுமை. என்ன கல்லே இந்த பாடுபடுதே, சமாளிப்பனா? இனிமே ஆமா தா இனிப்போட வந்திருக்கேன். உனக்காக அல்வா மதுரை மல்லிகைப்பூ. அல்வா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ரெண்டு மனசு ஒன்னா ஆயிடுச்சு, அதனால ஒண்ணுக்குள்ள ஒன்னா ஆயிடுச்சு. எப்படி இருக்கு? இனிக்குது. இனிப்புதானே நம்ம காதலே ஆரம்பிச்சிச்சு. என் மனச புரிஞ்சு நடந்துக்கிறீங்க. உங்களை புருஷன் அடையறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இதுக்கே அசந்துட்டியே. உள்ள ஒண்ணு வச்சிருக்கேன், அதை வெளியே எடுத்து அத பார்த்து அசந்து ஆடி தீர்த்திருவேன். என்னங்க அது? எடுங்க பாப்பா. இரு, உனக்காகத்தானே வச்சிருக்கேன். சீக்கிரம் எடுங்க, அவசரப்படாத. கண்ணை முடிக்கோ. நினைக்கணும்னு வந்தேன். இங்க ரொம்ப
நேரத்துல என் தங்கச்சி தப்பா நடக்க பாக்குறியா? இந்த பாருங்க, நான் அவளை விரும்புறேன், அவ என்ன விரும்புறான் அத கேட்க நீ யாரு? அப்பா, நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அதெல்லாம் நீ முடிவு பண்ண முடியாது. பஞ்சாயத்து எங்க உங்க பொண்ண பஞ்சாயத்தை பத்திச்சு நீங்க தானே பத்தீங்க? அதெல்லாம் இல்லையா, பஞ்சாயத்து தான் முடிவு பண்ணணும். நாளைக்கு பஞ்சாயத்தை கூட்ட போறேன், அதுல ரெண்டு சீட்டை எழுதி போட போறேன். ஒரு சீட்ல கல்யாணம் வேணும்னு எழுதி போடுவேன், இன்னொரு சீட்ல கல்யாணம் வேணாம்னு எழுதி போடுவேன். அந்த சீட்டை நீ தான் எடுக்கிற. நீ எடுக்கிற சீட்ல கல்யாணம் வேணும்னு எழுதிருந்தா என் தங்கச்சி நீ தாராளமா கல்யாணம் பண்ணிக்கலாம். வேணாம்னு வந்தா அங்க முடிவு பண்ணுவேன். போ, சரி சரி வா. நீ உள்ள, நீ வெளிய. உள்ள வெளிய, இது என்ன மங்காத்தா சீட்டா? கண்மனை தன்னை சுடும். ஓட்டப்பா, உன் மண்டை சுடும். என்னடா குழப்பமா இருக்கு, கல்யாணம் வேணுங்கிற சீட்டு எடுத்தா என்ன பண்ணுவ? அதுதான் நடக்காது. நான் என்ன உன்ன மாதிரி முட்டாள் நினைச்சியா? உன்னை விட புத்திசாலி. ரெண்டு சீட்லயுமே கல்யாணம் வேணாம்னு எழுதி போடுவே. சாப்பாஷ், உனக்கும் மூளை வேலை செய்யுது. நம்ம ஊருக்காரவங்கள அம்புட்டு பேர் நல்லா கேட்டுக்கங்க. இந்த தட்டுல ரெண்டு சீட்டு இருக்கு. ஒரு சீட்ல கல்யாணம் வேணும்னு எழுதிருக்கேன், இன்னொரு சீட்ல கல்யாணம் வேணாம்னு எழுதிருக்கேன். வேணுங்கிற சீட்டை இவர் எடுத்தாருன்னா என் தங்கச்சி இவர் தாராளமா கல்யாணம் பண்ணிக்கிறலாம். வேணாங்கிற சீட்டை இவர் எடுத்தாருன்னா இவர் இந்த ஊரை விட்டே போகணும். எந்த ஊருக்கு? ஈராக். ஐயோ, திரும்பவே முடியாதா? திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்க. ஒண்ணுட ஒண்ணு என்ன சொல்றேன். எப்படிப்பா தார் ரோடு மாதிரி வளர்க்குது? நீ என்னப்பா சொல்ற? நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க, உங்க முடிவை நான் ஏத்துக்கிறேன். ஜவ் நல்ல சாமியை கும்பிட்டுக்கிட்டு குத்திர குத்தி ஜவ் ஒட்டுதா? தாயே மகமாயி, காளியே காளியாட்டா. உன் குழந்தைங்க எதுயா? சங்கிலி. அத கூப்பிட்டுடியா? சங்கிலி. என்னயா கூப்பிடுறயா? சீக்கிரம் கூப்பிடு. சங்கிலி, உன்னை நம்பி எடுக்கிறேன். உன்னை நம்புறவங்க யாரும் வீண் போனதே கிடையாது. எல்லாம் சுபமா முடியணும். என்ன முடிவானாலும் என் ரத்தத்தோட கலங்கிருச்சு. அப்புறம் எப்படியா தெரிஞ்சுக்கிறது? என்னங்க பெரிய விஷயம், இந்த சீட்டை பிரிச்சு படிச்சா நான் முழுங்கினது என்ன சீட்டுன்னு தெரிஞ்சு போகுது. அதை வாங்கி படி. இதுல கல்யாணம் வேண்டாம்னு இருக்கு. அப்ப நான் முழுங்கின சீட்டு கல்யாணம் வேணுங்கிறது என்ன சொல்றது? உங்க ஊர்ல அப்படித்தான் இருப்பானுங்க. நினைச்சா நம்மள அவன் முட்டாளாக்கிட்டான். பேசாம இரு, அடுத்த திட்டம் வச்சிருக்கேன். அப்புறம் கல்யாணத்தை அடுத்த மாசம் வச்சுக்கிறோமா? போதும் போதும். அப்புறம் முதல் இரவுக்கு ஒரு சீட் எழுதி போடுவீங்க, அப்புறம் புள்ள போறதுக்கு ஒரு சீட் எழுதி போடுவீங்க. இந்த ஒரு சீட்லயே நான் எல்லாத்தையும் முடிச்சுக்கிறேன். யோ, அதுக்கு மாலையெல்லாம் வாங்கணுமியா? தயாரா வந்திருக்கேன். அல்சேஷன் எடியா மாலையா? ஐயோ, புனி மாலை மாத்திட்டா போதுமா? தாடி வேணாமா? அதுவும் தயாரா வந்திருக்கேன். இதுதான் முக்கியமா புரியணும். எப்படி எவ்வளவு முன்னேற்பாடு? அந்த நீங்க ரெண்டு பேரும் சீட்டு விஷயத்தை பேசிக்கிட்டத நான் ஒத்துக்கட்டேன். அதனாலதான் நான் இப்படி தயாரா வந்துட்டேன். அவன் எதையோ கொடுத்து காதலிப்பான். இவன் ஜவ்வு முட்டாய கொடுத்து என் தங்கச்சி இழுத்துட்டான். அதனாலதான் கப்புன்னு இழுத்துருச்சு. கிளி மாதிரி ஒரு பொண்ணை பத்து பூனகையில குடுத்துட்டியே. சரி, நீங்க ரெண்டு பேரும் வீட்டுல போய் சண்டை போடுங்க. முதல்ல எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. எது அப்ப எது பையனே தெரியல. குழந்தைக்கு என்னமா தூக்கத்துல அலறாங்க? மூஞ்சியும் முகரக்கட்டையும் டீய குடுத்துட்ட. வடை எப்ப தரப்போற? மாப்பிள்ள, நாட்டுல எந்த வியாபாரம் எப்படி நடக்குதோ, ஆனா வடை வியாபாரம் மட்டும் பிரம்மாதமா நடக்குது. அப்புறம் என்ன, உளுந்த கொஞ்சம் அதிகமாவே போடுறது? ஆட்டுறதுக்கு உளுந்து கிடைச்சதுன்னு எந்த நேரமும் உளுந்த ஊறப்படக்கூடாது.
மச்சான், அறத்துல வேணுமா வேண்டாமான்னு கேக்குறதே இல்லையா? பந்தா அடிச்சு விட்டுற வேண்டியதானா? இந்த ஊர்ல நான் வேப்பல் அடிக்காத பொம்பளையே கிடையாது, உங்க அக்காவையும் சேர்த்து தான். என்னமா இழுப்பு பிடிச்சிக்கிட்டீங்க? எப்ப பிடிச்சிச்சு? நேத்து ராத்திரி. உன் புருஷனுக்கு என்ன வேலை? மிளகு பழுக்கிற வேலை. உண்டானே விரிச்சு ஒரு கழிச்சு படு. அம்மா, ஐயோ அம்மா, ஐயோ என்ன கையகள உதறே. வேப்பலையும் விபூதி இருந்தா நீ எல்லாம் என்ன வேணாலும் பண்ணலாம். என்ன மாதிரி இளந்தாரிகள் ஏதாவது பண்ணா ஊரை கூட்டுறீங்க. ஏமா, இது உன் புருஷன் செய்ய மாட்டா? இவரே கால் வழியா பிறந்தவரு. மத்தவங்க எல்லாம் வாய் வழியா பிறந்தாங்க. ஐயோ, இவரே கால் உதயமாய் பிறந்தவரு. இவர் தடுனதா சரியா போகும். எங்க அப்பனுக்கு நீதான் வேப்பல் அடிச்சியா? இல்ல, நான் 13வது பிள்ளை. ஆத்தாளுக்கு ரெண்டு பேருக்கு சேர்த்துதான் நான் 13வது பிள்ளை. என்ன இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்ட? லேட்டா வந்தா வடை கிடைக்க மாட்டேங்குது. இன்னைக்கு எப்படியும் சாப்பிட்டு போலாங்கிற முடிவோட வந்திருக்கேன். மாப்பிள்ள, காலையில இருந்து வயிறு சரியில்லை. ஒரு தடவை கம்மா பக்கம் போயிட்டு வந்துடுறேன். நீ போயிட்டு அப்புறம் வா. மச்சான், அடிக்கடி இப்படி ஆனாத்தா உடல் சுத்தமாகும். நீ கவலைப்படாம கம்மாய்க்கு போ, கடைய நான் பாத்துக்கிறேன். போ மச்சான். நான் போட்டுமா? இங்க போயிடறா. இந்த ஊர்லயே நான் தான் மைனர். மைனருக்கு மைனர். ஏன் மூஞ்சிலேயே நீ மாவு அடிச்சியா? உன்னை நான் மாவு அடிக்காம விட மாட்டேன். நீ அப்படி இங்க பாரு, பார்க்க மாட்டேன். அட, சும்மா பாரு. ஊரா விட்டு அடுப்புல குளிர் காயறது, ஓசியில சுகந்தேடுறது, இதெல்லாம் சொன்ன கிட்ட விஷயம். இதெல்லாம் விட்டுட்டு மானசா வாழ கத்துக்க. போப்பா மச்சான், ஒரு சொம்பு தண்ணி கூட மூஞ்சி கழிக்கிறேன். மறுபடியும் ஓசியா? உன் புத்தி ஒண்ணு விட்டு போதா? போய் வீட்டுல கழுவு. மச்சான், நீ மலைய பத்தி சொன்னப்ப எனக்கு ஒரு நல்ல யோசனை வருது. கிழக்கே போகும் ரயில் ஒரு படம் வந்ததுல, அதுல அடமழை பேஞ்சு ஊரே வெள்ளத்துல அடிச்சிட்டு போற நிலையில கன்னிகளையாத ஒரு பொண்ணு பிறந்த மேனிக்கு கொள்ளிக்கட்டை எடுத்துட்டு ஊர்வலமா போனா. ஆமா, மலைய நிறுத்த கன்னிகளையாத ஒரு பொண்ணு ஊர்வலமா போனா, அதையே நீ திருப்பி போடு. மலைய வரவழைக்க கன்னிகளையாத ஒரு ஆம்பளை ஏன் ஊர்வலமா போக கூடாது? போகலாங்க. அப்படி ஒரு சம்பிரதாயம் இருக்குது. தாய்க்கு 13வது பிள்ளையா இருக்கணும், காலு உதயமாக இருக்கணும், கன்னிகளையாதவனா இருக்கணும். அப்படி ஒருத்த எங்க கிடைக்க போறான்? இங்கேயே கிடைப்பான். ஏன் மச்சான் 13வது புள்ளதான், இன்னும் கன்னிகளையாதவன் தான், கால் வழியா பிறந்தவன் தான். அதனாலதான் ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் இவங்கிட்ட வந்து சுளுக்கு எடுத்துக்கிறாங்க. மச்சான், இப்போதைக்கு வர்ண பகவான் நீதான். நீ மனசு வச்சேன்னாதான் ஊருக்குள்ள மழை வரும். மானத்துக்காகத்தான் மனச வேட்டி கட்டுறான். அதையா ஊத்துட்டு அமனமா ஊர்வலம் வர சொல்றியா? அது என்னால முடியாது. நீங்க எல்லாம் சேர்ந்து என் முதலாளி அசிங்க பண்ண பாக்குறீங்களா? இல்லன்னா லட்சணமா இருந்தா அவர் முடியாதுன்னா விட்டுடுங்களேன். நீ சும்மா, உன்னையா ஊர்வலம் வர சொன்னாங்க? ஆமா, இவர் சொன்னதோ நான் துணியை உருவி போட்டு வந்துருவேன். போய் வேலையை பாரிய. பனஜா, நீ வட வைக்கிறதோட இரு, ஊர் விஷயத்துல தலையிடாத. முதலாளி, இவங்க சொல்றதெல்லாம் சுத்த பைத்தியக்காரத்தனம். இதுக்கெல்லாம் நீங்க ஒத்துக்காதீங்க. கிட்ட வந்த வடைய வடகறி ஆக்கி போடுவேன். போய் அடுப்பு கவனி. மச்சான், இந்த ஒண்ண மட்டும் நீ செஞ்சிட்டேன்னா இந்தியாவிலேயே நீதான் பெரிய தியாகி. அவன் நாட்டுக்காக உயிரையே விட்டான். இலங்கையில அருமை மனைவியை விட்டான். இலங்கையில சொத்து சுகத்தை விட்டான். இலங்கையில புள்ள குட்டியை விட்டான். இலங்கையில கடைசியா வந்த கப்பலையும் விட்டான். இலங்கையில யாரால? சிங்கள வெறியர்களா? எதுக்காக? தமிழுக்காக, தமிழ் இனத்திற்காக. நீ என்னடானா பிறந்த ஊருக்கு தண்ணி வர்றதுக்காக ஒரு சின்ன சடங்கு செய்ய மாட்டேங்கிற.
நீ எல்லாம் ஒரு தமிழனா அண்ணே இந்த சந்தர்ப்பம் யாருக்கும் கிடைக்காத அண்ணே சரின்னு சொல்லுங்க அண்ணே ஒத்துக்கடா சரின்னு சொல்லுங்க அண்ணே சரி 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 ஒத்துக்கிட்டாரு அண்ணன் சர்க்கரை வாங்க அண்ணன் சர்க்கரை வாங்க அண்ணன் சர்க்கரை வாங்க சர்க்கரை அண்ணன் வாங்க வாங்க லட்சணத்துல மழை எப்படி பெய்யும் முதலாளி பேசாத மரியாதை போயிடு என்னடி மரியாதை அதுன்னு ஏறிட்டே போற என்னடா மானவரியா பேசிக்கிட்டே போற என்னடா போட்டு பேசிட்டல்ல நான் யாருன்னு காட்டுறேன் டி உனக்கு நான் யாருன்னு காட்டுறேடா உனக்கு சும்மா சொல்ல கூடாதா கலங்க தக்கமா இருக்குடா பொம்பள நீ இவ்வளவு தூரம் போனா ஆம்பள நான் எவ்வளவு தூரம் போவேன் ஊர் ஊரா கிழங்கு வித்து உன்ன மாதிரி எத்தனையோ பொறுக்கி பசங்களை பார்த்த விடானா முடிஞ்சத பாரு டேய் அண்ணன் பயந்துட்டாடா ஆம்பளுக்கல்ல கேவலம் இவன சும்மா விடாதங்க இவருக்கு உதை கிடைக்கிறதா இருந்தா ஓரம் கட்டிடுவாரு வீரைய மாதிரி வாய் செத்தவங்க பொண்டாட்டியா இருந்தா வேலையெல்லாம் காட்டுவாரு டேய் எங்க குடும்ப விஷயத்தை பத்தி இங்க பேசுனீங்க கொலை விழுகும் டேய் அடுத்து இந்த ஊர்ல ஒரு கொலை விழுதுன்னா அது அண்ணன் தான் ஏன்னா புருஷ இல்லாத வீட்டுக்கு புலக்கடை பக்கம் போறவரு மச்சான் இவன் ரொம்ப நொல்லு பிடிச்சுவோம் இப்படி ஒரு வேலைக்காரி நமக்கு தேவையா யோ வேலைக்காரி அப்படி இப்படின்னு பேச நான் கருத்து போடுவேன் வேலைக்காரி எல்லாம் பின் அந்த வீட்டுக்காரியா இதுதான் உனக்கு கடைசி இன்னொரு தடவை என்னோட பேச்சுக்கு நீ வந்த பெசஞ்சு விட்டுருவேன் ஆமா ஒரு டீ கொடுங்க முதலாளி ஒரு டீ கொடுங்க சர்க்கரை இல்ல வந்துடும் வரட்டும் கிழங்கு கூடைய தூக்கிட்டு லோ 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 நாலஞ்சு அசந்துட்ட இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த கிழங்கு விற்கணும்னு இருக்கும் வாங்கப்பா டீ சாப்பிட்டு போலாம் நாலு டீ கல்யாண சாவுகிறாய் நீங்க தானே போங்க இப்படித்தான் ஒரு பையலும் ஒழுங்கா வீட்டை பாக்குறது இல்ல பொழப்பையும் கவனிக்கிறது இல்ல சின்ன பையன்ல இருந்து பல்லு போன கிழவ வரைக்கும் ரெட்டு அர்த்தத்துல கிழங்கு பிஞ்சா முத்தலா வெடிச்சுதா வெடிக்கலையா இப்படி எல்லாம் பேசுறானுங்க என் தலை எழுத்து அப்பா நான் சிறுக்கு படம் தான் பாப்பேன் வாயா டீ சாப்பிடலாம் நான் டீ சாப்பிடுறது இல்ல வாயா வா உட்காரியா ரெண்டு டீ இந்த வயசுலயே கிழவங்க இந்த பருவம் பாக்குறாங்களே சின்ன வயசுல சுத்த லோலாய் பசங்களா இருப்பாங்களோ ஏம்மா நீ அடுத்த ஊருக்கு தானம்மா போகணும் ஆமா சவுக்கு தோப்பு வழியா தனியா போகாதம்மா நாங்களும் துணைக்கு வர்றோம் நான் எல்லா தோப்பையும் பார்த்தவன் சவுக்கு தோப்பு ஒண்ணு எனக்கு புதுசு இல்ல நீங்க ஒண்ணு எனக்கு துணைக்கு வர வேணாம் சக்கரை இல்லங்க குடுங்க வாங்க இருங்கயா என்ன உரல்ல என்னத்தம்மா போட்ட உளுந்த வடையா இது பயல போறதே தெரியல எங்க நடவு பாக்குற வீட்டு வடைய வாடிட்டு
வீட்டில் இருக்கிற வடைக்கு இப்படி அடிச்சிட்டு நிக்கிறிய உனக்கு தக்கமா இல்ல பாயா அடிய மாறா அப்ப மூடி நானா மாட்டேங்கிறேன் என்னங்க ஏன் வந்துட்டீங்க கோயில் என்னாச்சு ஊர்ல களவாணி பயல்களும் களவாணி சிரிக்குகளும் பறுத்து போயிட்டாங்க இனிமே ஆம்பளையா லட்சணமா இந்த வீட்டை கட்டு செட்டா வச்சிருக்க போறேன் முதல்ல இருக்கிற நெல்லை எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் அவிச்சு கொண்டு வர போறேன் டி ஏப்ப ஆளம் கரைச்சாத்தான் உள்ள வருவியா அடச்சு ஐயா மஞ்சள் இல்ல எங்க வந்த அருவா அருவாவா சின்ன பொண்ணு அருவா எடுத்து கொடுங்க அருவா நீங்க எடுத்து கொடுங்க நான் மூட்டையை பாத்துக்கிறேன் அடி கூறுகட்டை சிரிக்கி அருவால நீ எடுத்து கொடு அசலா உள்ள போயிருக்கல அசந்த அடிமடியில கை வச்சிருவாண்டி எடுத்து கொடுப்போம் ஓடின்னு எடுக்கிற பெரிய வட்டி தூக்கிட்டு போ சொல்றா சும்மா சும்மா குத்தையா சொல்லிடுறேன் ஆரணி புடவை கோடம்பாக்கம் புடவை
காஞ்சி உரம் புடவே உடம்பாக்கம் புடவே. ஐயா என்னமா பிச்சை போட்டு போங்க ஐயா. இவ்வளவு அழகா இருக்கிற பிச்சை எடுக்கிற சினிமால சேர வேண்டியதானே? கடவுள் கண்ணு இல்லாம படிச்சுட்டாரே. ரொம்ப அழுவாதம்மா, ஏதாவது ஆயிரப்போகுது. இந்த ஆம்பளைக்கு ரெண்டு பைசா போட மாட்டீங்கன்னா பொம்பளையில உடனே ரெண்டு ரூபா போடுறானே, பிச்சை எடுக்கிறதுக்கு கூட கவர்ச்சி வேண்டியிருக்கு. அதுதான் என்ன தெரியாது, அந்த ரெண்டு ரூபாய நாம அடிச்சிட வேண்டியதுதான். யோ இன்னாயா, உனக்கு உண்மையிலேயே கண்ணு தெரியுமா? எல்லாம் உன் கேஸ் தான். கேஸா? பின்ன எப்படிக்கு இது நடிப்பு? தாப்பு, உன் நடிப்புக்கு லட்ச லட்சமா கொடுக்கலாம். கொஞ்சம் தனியா வர்றியா? என்னது நல்ல விஷயம்தான், நம்ம ரெண்டு பேரும் தனியா கொஞ்ச நேரம் நின்னு பேசணும். இந்த பாரு, உனக்கும் ஆம்பளை துணை இல்ல, எனக்கும் பொம்பளை துணை இல்ல, அதனால கத்திய வயமா ஒரு அண்ணன் தங்கச்சி உறவுதான், உடனே தப்பா நினைப்பீங்களே. நாம ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தோம்னா பிச்சைக்கார தொழிலையே அபிவிருத்தி பண்ணிடலாம். இந்த நாட்டுல பல கட்சிகளுக்கு கிளையே இல்ல, நமக்கு கிளை உண்டாக்கிடலாம். என்ன யோசிக்கிற? ஆளுக்கு 50-50. என்ன சொல்ற? டன் பாதி பணம் கொடு. நாளில இருந்தா கட்சி ஆரம்பம். ஆமா, கட்சிக்கு என்ன சின்ன வைக்கலாம்? திருவோடு வா, திருவோடு போகலாம். இனிமே தான் நமக்கு நல்ல காலம். என்னுடைய காதலி உன்ன மாதிரி இருப்பா, உன்ன பார்த்ததான் அவன் நினப்பு வந்துருச்சு. அதான் இத வச்சுக்க. கருப்பு ஒரு அழகு, கசப்பும் ஒரு சொவான்னு பெரியவங்க சொல்லுவாங்க. கரெக்டு, கருப்பா இருந்தாலும் ஆள் டக்கரா தான் கிறாரு. அடுத்த ரவுண்ட்ல அமைக்கிறோம். ஐயோ அன்னைக்கு குருடி மாதிரி நடிச்சா, இன்னைக்கு உயிரோடு இருக்கிறவங்க பொணமா படுக்க வச்சிருக்க. என்ன கண்ணு குருடா, பார்த்தா தெரியல அனாத பணம் நம்மளால சூடு தாங்க முடியாது, தாங்குற வரைக்கும் தாங்குவோம், அப்புறம் எந்திரிச்சு நடந்து வந்து பஸ் புடிச்சு வீட்டுக்கு வந்துருவோம். என்னையா பாக்குறீங்க, தூக்கியா? தாங்குவேனா? இப்படி ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கே, உழைச்சு சாப்பிட வேண்டியதானே. சொல்லுங்க ஐயா சொல்லுங்க. இந்த ஊர்ல உள்ள ஒவ்வொருத்தனும் இப்படித்தான் புத்தி சொல்றான், ஆனா வேலை மட்டும் கேட்டா இல்லைன்னு சொல்றானுங்க. ஏமா, பொம்பளையா இருந்துகிட்டு நீ இப்படி செய்றியே, வெக்கமா இல்ல? இதுதான் கடைசி தடவை, இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டோம். ஆமா, ஒவ்வொரு தடவையும் தப்பு பண்றப்போ கையும் கழுவமா பிடிக்கிறியே, நீ யாரியா? நான் யாருன்னு போக போக உங்களுக்கே தெரியும்,
இப்ப போங்க. இப்ப சொல்ல மாட்டார் போல இருக்கு. வாரத்துக்கு ஒரு தடவை தான் சொல்வார் நினைக்கிறேன். தேவி மனசு கூட அவள மாதிரிதான் நான் உன் மேல உசுரியே வச்சிருக்கேன். தினம் தினம் கனவுல நீதான் வர. இத பார், கண்ணாடி கடைக்காரன் கனவு கண்ட மாதிரிதான் உன் காதலும். என்ன மறந்துரு. இதையா நான் இத மாத்திக்கிறேன், ஆனா என் மனசை மட்டும் மாத்திக்கிற மாட்டேன். இத பாரு, நான் உன்ன லவ் லவ்னு லவ் கிட்டதான் இருப்பேன். நீ என்ன லவ் இல்லைனாலும் பரவாயில்ல. சாணி என் உயிரை வாங்க. என் வாழ்க்கை இந்த மரம் மாதிரி மொட்டை மரமா போச்சு. குமார் என்ன கை விட்டுட்டாரு. இனிமே நான் உசுரோடு இருந்து என்னதான் பிரயோஜனம்? இந்த விஷத்தை குடிச்சு நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். மல்லிகா, மல்லிகா, என்னது விஷம்? இத குடிச்சா 13.5 நிமிஷத்துல செத்து போயிடலாம். நீ ஏன் குடிக்கணும்? நீங்க தான் என்ன கை விட்டுட்டீங்களே. குடுங்க, விடு, குடுங்க, விடு, விடு. இத நீ குடிக்க கூடாது. ஏ, இத குடிச்சா நீ சாக மாட்ட. ஏன்னா இது விஷம் இல்ல, பச்சை தண்ணி. இது உனக்கு தேவையில்லை. இத குடி. என்னது தெரியல? இதுதான் உண்மையான விஷயம். இத குடிச்சேனா 13 செகண்ட்ல உயிர் போயிரும். வசதி எப்படி? குடி. அது ஐயோ, அது அரிசியில அடுப்பு போட்டிருக்கேனா, அதை எடுத்துட்டு வந்துடுறேனே. அடுப்புல அரிசிய போட்டியா, அரிசியில அடுப்ப போட்டியா? ஏதோ ஒன்னு போட்டேன், என் விட்டுற, அப்புறமா வரேன். இல்ல, முதல்ல இத மொத்தமா குடி. ஐயோ, மொத்தமாவா? அப்புறம் தவணை முறையில குடிப்பாங்க. குடி. ஒற்றியா? ஏய், குடி. யோ, என்ன பார்த்த பாவமா இல்ல? ஏய், இப்ப சொன்ன கேளு, குடி. குடியா? மல்லிகா, என்னது? யோ, என் விரோதிகள் எல்லாரையும் ஒவ்வொருத்தர பழிதீட்டு இருக்கேன். இன்னும் எஞ்சிருக்கிறவர் ராஜா ஒருத்தன் தான். அவனையும் கொண்டுட்டா மனசு ஆறுதல் அடையும். யோ, இந்த பழி வாங்குற எண்ணமே விட்டுடு. அந்த காக்கு சட்டை தான் புடிச்சு கொடுப்பேன்னு சபதம் போட்டுத. அது மட்டும்தான் உனக்கு தெரியும். எனக்கு தெரியாமலே என்ன நிழலா தொடர்ந்துகிட்டு இருக்காரு, அது உனக்கு தெரியுமா? தெரியாதே. எது எப்படியோ, நாளைக்கு ராத்திரி சரியா 10 மணிக்கு ராஜா அவன் வீட்டுல வச்சு நான் கொல்ல போறேன். வீட்டுக்கு போய் கொலை பண்ண போறியா? யோ, எனக்கு பயமாக்குது. நீ மாட்டிக்க போற. பயப்படாத, நாளைக்கு ராத்திரி ஹோட்டல் அனிமூன்ல டான்ஸ் ப்ரோக்ராம்ல முகமுடி போட்டு நான் ஆட போறேன். நீ சொன்ன அந்த காக்கி சட்டையை நான் ஃபாலோ பண்ணி வருவாரு. அவர் கண்ணுல மண்ணை தூவிட்டு எனக்கு பதிலா என்ன மாதிரியே ஒரு டூப் ஆட வைக்க போறேன். அந்த காக்கி சட்டை நான் தான் ஆடிக்கிட்டு இருக்கேன் நினைச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல அங்கிருந்து தப்பிச்சு போய் ராஜாவை நான் க்ளோஸ் பண்ணிருவேன். அது என்னமோ தெரியல. ஆமா, அங்க பொம்பளைங்க ஆடுவாங்களா? டான்ஸ்னா பொம்பளைங்க இல்லாமல? பொம்பளைங்களா? அப்படின்னா நானும் வந்து ஆட போறேன். எதுக்கு தெரியுமா? அத்தனை பொம்பளைங்க கிட்ட இருந்தோம் உன் கற்ப காப்பாத்தன இல்ல? அதான். அது சரி, நீ சரி, அங்க வந்து என்ன ஆட போற? நான் சரியா? சரி, நாளைக்கு அங்க வந்து பாரு. டோன்ட் கலப்ற. ராஜேஸ்வர் ஸ்பீக்கிங். நான் ராஜா பேசுறேன் சார். யாரு? ராஜாவா? என்னப்பா, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல சார், நாளைக்கு யாரோ என்ன கொலை பண்ண போறதா போன்ல மிரட்டல் செய்தி வந்தது. அந்த குரலை கேட்ட உடனே அது குமாரோட குரலாதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படியா? கவலைப்படாத, ஏற்கனவே குமாருடைய நடவடிக்கைகளை கண்காணிச்சுட்டு தான் இருக்கு. நாளைக்கு பூரா எங்க போனாலும் என் கண்ணில இருந்து தப்பாம பாத்துக்கிறேன். நீ எதுக்கு வீட்டை விட்டு வெளியே போண்டா, வீட்லயே இரு. உனக்கு பந்தோபஸ்து என்ன சொல்லு, அனுப்பி வைக்கிறேன். வேண்டாம் சார், எனக்கு தெரியாம எங்க வீட்டுக்குள்ள ஒரு ஈ எறும்பு கூட நுழையாது. கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். பஸ் 8 மணிக்கு வந்து வரும். 6 மணிக்கு வருகிறேன். நீங்க எவ்வளவு நேரமா இங்க நிக்கிறீங்க? ரொம்ப நேரமா நிக்கிறேன். ரொம்ப நேரம்னா ஒரு 10 நிமிஷம் இருக்குமா இல்ல ஒரு 15 நிமிஷம் இருக்குமா? 25 நிமிஷம் நிக்கிறேன். நீங்க ஏதாவது வேலையா போறீங்களா இல்ல வெட்டித்தனமா போறீங்களா? வேலையை டைம் போறேன். பஸ் ஸ்டாண்ட்லயே நிக்குமா இல்ல கொஞ்சம் தள்ளி நிக்குமா? கொஞ்சம் தள்ளி நிக்கும்.
தள்ளின்னா எவ்வளவு தள்ளி? ஒரு பத்தாடி தள்ளி நிற்கும். பஸ்ஸுக்குள்ள நடந்தே போய் ஏறணுமா இல்ல ஓடி போய் ஏறணுமா? அது அவன் சாமர்த்தியத்தை கொடுத்ததுயா? பஸ் எல்எஸ்எஸ் சர்வீஸ் தானே? ஆமா. என்ன கலர் இருக்கும்? பச்சையா சேவப்பாத்து வந்தாதான் தெரியும். பஸ் மார்க்கெட் ஸ்டாண்ட்ல நிக்கமில்ல நிக்கும். நீங்களும் அங்கதான் இறங்குறீங்களா? இல்ல இல்லதான். எங்க? நான் பார்க் ஷாப்ல இறங்கிடுவேன். பார்க்கு தான் நேரு பார்க்கா இல்ல தாண்டி பார்க்கா? நேரு பார்க்கையா? நேரு பார்க்கு மார்க்கெட் ஸ்டாண்டுக்கு முன்னால வருமா இல்ல தாண்டி வருமா? தாண்டி வருயா? ஹலோ, பஸ் சார்ஜ் எவ்வளவு இருக்கும்? ஒரு ரூபா பெற்ற பைசாயா? ஒரு அஞ்சு ரூபா கொடுத்தா மீதி சில்லற கொடுப்பாங்க. கொடுப்பாருயா? டிக்கெட்டை நாம போய் கண்டக்டர் கிட்ட வாங்கணுமா இல்ல கண்டக்டரே வந்து நம்ம கிட்ட கொடுப்பாரா? அவர் ஒப்பந்தம் கொடுப்பாரு. பஸ்ல சீட்டு கிடைக்குமா? கிடைக்குயா? ஜன்னல் ஓரமா கிடைக்குமா இல்ல ஏற கதவு பக்கமே கிடைக்குமா? பஸ்ல ஏறப்பறனாயே தெரியும். உங்களுக்கு சீட்டு கிடைக்குமா? தெரியாதுயா? அதுவும் பஸ்ல ஏறப்பறனாயே தெரியும். டிரைவர் நல்லா ஓட்டுவாங்க. என்னமோ ரெண்டு கேள்வி கேட்டா இப்படி அழுத்துக்கிறான் மனுஷன். வணக்கம் மேடம். வணக்கம். மணி என்னாச்சு? ஒன்பது. இது ஃபாரின் வாட்சா இல்ல இந்தியனா? இந்தியன். இந்தியன் எச்எம்டியா இல்ல டைட்டனா? டைட்டன். இது நல்லா ஓடுது இல்ல? ஆமா. எத்தனை வருஷமா நல்லா ஓடுது? ரெண்டு வருஷம். இது பேட்டரி வாட்சா இல்ல கீ கொடுக்கணுமா? பேட்டரி. பேட்டரி அடிக்கடி மாத்தணுமா? இல்ல. இப்ப எப்ப மாத்தினீங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான். கொஞ்ச நாள் ஆச்சா இல்ல ரொம்ப நாள் ஆச்சா? சார் இதோட கொஞ்சம் நிறுத்துறீங்களா? என்ன படிச்சிருக்கீங்க? என்ன லிப்ஸ்டிக் லவ்லியா இல்ல மேட்ச் மேக்கா? உங்களை பார்க்க கோயிலுக்கு போயிருந்த ரொம்ப நேரம் ஆயும் நீங்க வரல. அதுக்கு அடிச்சு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன். நீங்க பஸ்ல ஏறிட்டீங்க. அதான் நானும் ஓடி வந்து ஏறிட்டேன். ஆமா, இந்த பொண்ணு அந்த பொண்ணு இங்க இருந்த பதிலே வரல. நானும் அவங்களே சுத்திக்கிட்டு இருக்கேன். பதில் வரும் நம்பிக்கை இருக்க? கிடைக்கிற வரைக்கும் விடமாட்டேன். ஒருவேளை உங்களை காதலிக்கலன்னு சொல்லிட்டேன். உயிரோட இருக்க மாட்டேன். அப்போ உயிரோட காதல் பிடிச்சா? ஆமா. எப்படி? அது காதலிச்சு பார்த்தாதான் தெரியும். உங்க வீட்டுல சம்மதிச்சிட்டாங்களா? என் வீட்டுல எப்பயோ சம்மதம் வாங்கிட்டேன். அவங்க வீட்டுல சம்மதிக்கலாம். முதல்ல இவங்க சம்மதிக்கட்டும், அப்புறம் பாக்கலாம். இத பார்த்தா எல்லாத்துக்கும் ரெடி மாதிரி இருக்குது. இதை ட்ரை பண்ணுங்களேன். இல்லைங்க, எல்லா பொண்ணுங்க மேலேயும் காதல் வந்துடாது. இந்த பொண்ணு அழகா இருக்கிறதுனால காதலிக்கிறீங்க. காதலுக்கு கண்ணு இல்ல. மூக்கு இருக்குதா? காது இருக்குதா? கழுத்து இருக்குதா? கால் இருக்குதா? வாய் அரக்கு கத்திரிக்காய் அடிப்பட்ட காயா அழகின காயா வண்டிக்குள்ளாதியா? வச்சா இதுல இருக்கிற வியாதி இதுக்கு வரும். போயிடும் போயிருமா? மிளகாய் போயிடும். மிளகாயில இருந்து வெங்காயம் என்ன வெங்காயம் தூரம் வச்சுட்டு இனிமேல் நான் எடுத்து விசாரிச்சா செருப்பாள். எத்தனை கிலோ? அரை கிலோ. அரை கிலோவா? இது
என்னையா பூரா முத்ததாயா இருக்குதே முத்ததாயா வச்சு எடுத்து போடுறேன் பேச போடுவேன் ஒரு வாரத்துக்கு காய்கறி செலவு மிச்சம் ஜூஸ் போற ஜலம் சோழ வாங்கணும் பார்த்தேன் ஊறுகாய போலாம் போட்டுட்டு முடிய பிடுங்க பிரிஸ்கி போக தேங்காய் முடி கால் முட்டியில படலையே ஐயோ கடவுளை குறைச்சு தேங்காய் கால கொடுத்து வச்சுக்கோங்க ஒரு வீடு எனக்கு திருஷ்டி காய வச்சுட்டு காய்கறி விலையெல்லாம் கண்ணா பின்னா நேரிட்டு இருக்கு நீ வாட்டுக்கு நிறைய இருக்கேன்னு தாராளமா வெட்டி தீர்த்துட்டு இருக்காரு இந்த காய்கறி வண்டிக்காரன் இனிமேல் இந்த பக்கம் வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல ஏங்க சொட்டை பார்த்து வந்தீங்களா ஆமா அடுத்த காய்கறி வண்டிக்கான வர வரைக்கும் இதை வச்சுதான் சமாளிக்கணும் இந்த கற்பூரம் பூதி கேட்டீங்களா மார்க்கெட்ல கற்பூரம் ஏகப்பட்ட டிமாண்ட் நீ பாட்டு காட்டுக்காத காட்டு பத்து முடிச்சு என்ன ஏதோ உடஞ்ச தங்க வாங்கிட்டு வந்திருக்கீங்க உடஞ்ச தங்க உடச்சு பாத்து வாங்கணுமா உள்ள அழகிருந்தா அதுக்கு நீ இவ்வளவு பீஸ் பீஸ் ஆக அது நான் என்ன பண்றது உடைக்க நம்ம சேர்த்து வாங்கி போறேன் நீ என்ன வக்கீல் மாதிரி கேள்வி மேல கேள்வி அப்பா பேங்க் போனோம் பஸ் காசு கொடுங்க ஐயோ பஸ் வேகமா போதும் இல்லையோ டிக்கெட் விலை வேகமா ஏறிட்டு இருக்கு அதனால நீ ஏன் நெருக்கி அடிச்சு கூட்டத்துல போகணும் டூ வீலர்ல போ டூ வீலர் எப்ப போவாங்க நீங்க எங்க இருக்கு அதோ டிக்கெட் சைக்கிள் டூ வீலரா ஆமா நாலு வேலை டூ வீலர் தானே இவ்வளவு தாராள மனசு இருக்கிற நீங்க எப்பப்பா இதை வாங்கினீங்க நான் எங்கப்பா வாங்கினேன் இதை நிக்கிறாள் எங்க அம்மா இவரோட புகழ் பாதரே என்னுடைய கல்யாணத்துக்கு வரதட்சணையா இதை கூட்டா வெயில கிடந்தா வேஸ்ட் ஆயிருமேனே நான் தான் பாட்பாடா பிரிச்சு ஆயிரத்தி அவரை சுத்தி பீரோல வச்சுனேன் காலையில உங்க நான் அசம்பிள் பண்ணேன் சரிதா நான் டிராப் பண்ணிட்டு வரேன் நீங்க இதுக்கு நானே போயிட்டு வந்தேன் இங்கிலீஷ் நாளை சைக்கிள்ப்பா படம் வாங்கிட்டானா நான் தான் உனக்கு டிராப் பண்ணுவேன் நான் தான் உனக்கு பிக்கப் பண்ணுவேன் சரிதா டைம் வேஸ்ட் பண்ணல இனிமேல உங்க ஆபீஸ்ல டேபிள் கடையில் கை விடலாமா டேபிள் கடையில கை வைக்க மாட்டாங்க கால் தான் வைப்பாங்க அது தெரியுமாப்பா கை விட்டு லஞ்சம் வாங்கலாமே வாங்கி வாங்கினா ஜெயில போடுவாங்க அவ்வளவுதானே ஜெயில போட போட்டு போறாங்க வாங்கி வேலையை விட்டு நீக்கிடுவாங்க வேலையே போயிருமா ஐயோ வேணாப்பா வாங்கவே வாங்க போய் வேலை பாரு நான் கொஞ்ச நேரம் காப்பி வாங்கி போறேன் நம்ம தாதா ஒரு பாலத்து மேல காலை வச்சாரு அந்த பாலமே இடிஞ்சு போச்சு ஒரு தோட்டத்துக்கு போனாரு இவர் கால்பட்ட இடத்துல இதுவரைக்கும் ஒரு புல்லு பூண்டு கூட முளைக்கு இறுதிக்கு போய் அகண்ட காவேரியில கால வச்சாரு அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான் பிரச்சனை அவ்வளவு ஏன் இவருடைய காலுக்கு அபிஷேகம் பண்ண பாலை குடிச்ச பாம்பே செத்து போச்சுன்னா இவருடைய காலோட மையமே நினைச்சுட்டாரு இப்படி இவருடைய தாதம் பட்ட இடம்ல அழிஞ்சு போறதாலதான் பட்டதை இவரை அன்போடவும் பண்போடவும் பாசத்தோடவும் நெக்குதாதான்னு அழைக்கிறாங்க சரி இப்போ யாராரு குடும்பம் அழிஞ்சு போகணும் யாராரு குடும்பம் நாசனா போகணும் யாராரு குடும்பம் நசிஞ்சு மண்ணோட மண்ணா போகணும்னு லெக்குதாதா கிட்ட சொல்லுங்க லெக்குதாதா எனக்கு அண்ணனுங்க மூணு பேர் அவங்க மூணு பேர் நல்ல வசதியா இருக்கிறாங்க நான் சோத்துக்கே கஷ்டப்படுறேன் இப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அவங்க வீட்டுல உங்க பாதத்தை வச்சு அவங்க நடுத்தருவுக்கு கொண்டு வரணும் என்ன பாசனம் சர்வநாசம் 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 தாதா நான் ஒரு சினிமா படம் இருக்கிற ப்ரொடியூசர் என் ஆபீஸ்ல வேலை செய்யற பையன் என்னையும் ஏமாத்திட்டு அவன் படம் எடுக்கிறான் ஒரு அமாவாசைக்கு பூஜை அவன் படத்தை நிறுத்தணும் அவன் நாசமா போகணும் கவலையே படாது படம் எடுத்தாலே நாசமா போயிருவான் மாமூல் வசூலிக்க போனோம் எல்லா கடைக்காரனும் கரெக்டா குடுத்துட்டான் ஊர்ல இருந்து ஒருத்தன் புதுசா வந்திருக்கான் அவன் மட்டும் மாமூல் தரவே மாட்டேங்க சொன்ன மதிக்கல லெக்கிதாதா நேர்ல வர சொல்றான் அப்படியா சொன்னான் அவன் கடையில காலா படிக்கிற நான்டா மாமூல் கட்டா தரமாட்டேன் ஆமாடா என்ன பத்தி உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன்
நீ யாரு ஒரு ஆசி என்ன எல்லா கதையும் எனக்கு தெரியுங்கடா. எனக்கு என்னடா பயம், கேரள நம்பூதிரிங்களை வச்சு நாள் குறிச்சு நல்ல ஐயருங்களை வச்சு கணபதி ஹோமம் பண்ணி நவரத்னத்தையும் பூமியில பதிச்சு நல்ல ராசியானவங்களை கூப்பிட்டு கடையை திறந்திருக்க. உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. உன் தாலு சுண்டை சரி வாழ்ந்து நீயே தெரிக்கிற போது என்ன பண்ண முடியும். என் காலோட மகிமை நீங்கதான் இந்த கடை ஓனர். நான் தான் இந்த கடை ஓனர். உங்களுக்கு என்ன வேணும்? டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் சொன்னேன். இந்த கள்ளக்கடல் பொருள் எங்களுக்கு யூஸ் வந்திருக்கு. அதனால இந்த கடையை மூடி சீல் வைக்க போறோம். அதனால உங்களை அரெஸ்ட் பண்ணும். அரெஸ்டா? சரி ஒண்ணு கலரா இருக்கணுமா இல்ல கருப்பா இருந்தா ஓகே? ஓ கலர் என்னைக்கு இருந்தாலும் கருத்து போயிடுறேன். கருப்பு தான் பிக்சடா இருக்க. கருப்பாவே பாரு. பொண்ணு எந்த வயசுல இருந்து பாக்குறீங்க? வயசாயா முக்கியம்? வயசுக்கு வந்திருக்கணும் அதான் முக்கியம். அப்பேங்கப்பா பேங்க்ல வேலை பாக்குற பையனுக்கு இப்படி ஒரு பொண்ணை பாக்குற ஒரே அப்ப நீங்க தான் நினைக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசு, வேகமா வரலட்சத்துல கூட கேட்க மாட்டீங்க போல தோணுது. சிறப்பால் அடிப்பேன். யார பாத்து என்ன கேள்வி கேட்கிறேன்? யோ ஒரு லட்சம் ஜாஸ்தியா வேணும். அதுதான் பொண்ணு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு இருக்க. நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் பொண்ணு பாக்குறது நாங்க மத்தியானம் 12:30 ஒரு மணிக்குள்ளதான் வருவோம். பொண்ண வழக்கமா சாயந்திர வேலையை தானே பாப்பாங்க. சாயங்காலத்துல கூட பத்தியும் தொத்தியும் கூட அத்துக்குவாங்கயா. நாங்க ஃபேமிலியோட ஃபுல் மீல் சாப்பிடணும். அடுத்த லஞ்ச் டைம் பிக்ஸ் பண்றேன். ரொம்ப பெருந்தன்மையோட பேசுறீங்க. ஆமா பொண்ண பாக்க இந்த ஜீன்ஸ் போட்டுட்டுதான் வருவேன். கல்யாணத்துக்கு இதே ஜீன்ஸ் தான் வருவேன். ஏன்னா அது ராசியான பேண்ட். எங்களுக்கு இது ஒரு ஜீன்ஸ் பேண்ட் தான். அப்புறம் பொண்ணு பாக்க வர்றவன் அந்த ஆட்டோ சார்ஜ் பொண்ணு வீட்டுல தான் வாங்கி தரணும். எப்படி வீட்டுக்கு மேல கேப்பீங்களா? அஞ்சு பத்த கேப்ப அஞ்சு ரூபா ஆட்டோக்காரர் கொடுக்க அஞ்சு ரூபா நான் வச்சுக்கோ அப்படி கொடுக்கணும். அதான் நீங்க தொட்டுட்டீங்க அத விடுங்க. இப்போ எனக்கு என்ன கமிஷன் கொடுப்பீங்க? குழந்தை கமிஷன் பொண்ணையும் பையனையும் கோட்டு விடுறாங்க. எங்களை மட்டும் தான் கோத்துறீங்க? ஒன்று கோத்து விடுறேன் அங்க வாங்க. ஐயோ அவங்க சைடுக்கு அவங்க கொடுப்பாங்க. உங்க சைடுக்கு நீங்க என்ன கொடுப்பீங்கன்னு கேட்கலாம். என்ன சைடு சைடு இருக்க? எங்க சைடு தான் அவங்க சைடுல வாங்கிங்கிற கிழிஞ்சது கிருஷ்ணகிரி இருக்கே. கிருஷ்ணகிரிங்களா? இப்ப தருமபுரி சேர்ந்து கிழிய போது பாரு. ஒரு 50 ரூபா இதுக்கு என்ன? நான் வெட்டினா பேச உங்ககிட்ட வந்தேன். அந்த பொண்ணோட கல்யாணம் பத்தி பேசாய உங்ககிட்ட வந்தேன். பாட்டு யாரு கொடுப்பா? அப்புறம் பொண்ணு வீட்டு வாங்க. ஐயா சாமி நீங்க தரகருக்கெல்லாம் தரகர். எங்க தாலு வந்து அரை மணி நேரம் பார்த்து வெறுவாயிலே பேசிக்கிறியா? ஒரு காட்டி குடிச்சியா? வீட்டுக்காரி வெளியே போயிருக்கிறேன். இதே பதில சொல்லி நான் எத்தனை பேர் ஏமாத்திருப்பேன். பணம் வளர்வு சரியா? பாசன கும்ப அடிக்கிறேன். மார்க்கெட்ல கிடைக்கிறதே இல்லையா? நான் வச்சுக்கிறேன். மார்க்கெட்ல கிடைக்கும். உத்தாரான பார்ட்டி வச்சுட்டேன்.